கிடப்பில் போட்டிருந்த மசோதாக்களை திருப்பி அனுப்பிய ஆளுநர் அதிரடியாக முடிவெடுத்த தமிழக அரசு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதலுக்காக சட்ட மசோதாக்கள் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த மசோதாக்கள் மீது நீண்ட நாட்களாக ஆளுநர் ஆர் என் ரவி நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வந்தார் இதுபோன்று பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஆளுநர்கள் ஒப்புதல் வழங்காமல் உள்ளனர் பஞ்சாப் மாநிலம் முதன்முதலாக உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தது பின்னர் தமிழக அரசும் வழக்கு தொடர்ந்துள்ளது பஞ்சாப் மாநிலம் தொடர்ந்த வழக்கில் ஆளுநர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் கிடப்பில் போடப்பட்ட மசோதாக்கள் குறித்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கில் மசோதாக்களை நீண்டகாலமாக கிடப்பில் போடக்கூடாது என உச்சநீதிமன்றமும் ஆளுநருக்கு அறிவுறுத்தியது இந்த நிலையில் ஆளுநர் பத்திற்கும் மேற்பட்ட மசோதாக்களை தலைமைச் செயலகத்திற்கு திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து வருகின்ற பதினெட்டாம் தேதியன்று சிறப்பு சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதில் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாக்களை நிறைவேற்றி மீண்டும் ஆளுநருக்கு அனுப்ப அரசு முடிவு செய்துள்ளது இதுகுறித்து சபாநாயகர் அப்பாவு கூறுகையில் ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாக்கள் நாளை மறுநாள் சட்டசபை சிறப்பு கூட்டத்தில் மீண்டும் நிறைவேற்றப்படும் என்றும் மக்கள் பிரதிநிதிகளால் ஏற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதுதான் ஆளுநரின் அதிகாரம் என்றும் தெரிவித்தார் அதை விட்டுவிட்டு அவர் கிடப்பில் வைத்துவிட்டு திருப்பி அனுப்பியுள்ளார் என்றும் அப்பாவு பதிவு செய்தார் சரி திருப்பி அனுப்பிய பத்து மசோதாக்கள் என்ன என்பதை பார்க்கலாம் சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த மசோதா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா தமிழ்நாடு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக திருத்த மசோதா தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா தமிழ் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா அண்ணா பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா அத்துடன் தமிழ்நாட்டில் புதிதாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதா உள்ளிட்ட பத்து மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பியுள்ளார்